நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருப்பது தான் கிங் ஸ்கார்பியன். இது கொட்டினா போதும், ஆள் காலி தான் பார்த்தீங்களா. இதோட கொடுக்கு உள்ள தள்ளி விடும், உள்ள தள்ளி விடும். நீங்கள் பார்த்துட்டு இருக்க தான் கிங் ஸ்கார்பியன். இது வந்து பாச்சா எல்லாத்தையும் தான் சாப்பிடும், பிடிக்கிறதுக்கே பயமாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் கிங் ஸ்கார்பியன். கொட்டின உடனே உயிர் போயிடும். ஐயோ, இதை நம்ம நண்பர் தான் செந்தில்ங்க தான் வளர்த்துட்ருக்கிறாரு. ஆபத்தான இதிலெல்லாம் வளர்ப்பார். குழந்தைகளுக்கு காட்டணுங்க தான். இது கொட்டினா உடனே ஆஸ்பத்திரி போயிருங்க. இது பார்த்தீங்களா, இந்த கொடுக்குலேருந்து ஒரு கொட்டு கொட்டினா போதும், அடுத்த நிமிஷம் விட்டு கொட்டினா கயிறை சுற்றி அதுக்கு மேல் பகுதியில் கெட்டு போட்டுட்டு கொண்டுட்டு போயிருங்க. ரொம்ப முக்கியமானது. வீடுகளில் குப்பைகள் சேர்ந்த இடத்துல இது இருக்கும் கிங் ஸ்கார்பியன். குழந்தைகளுக்கு காட்டுங்க. நன்றி. கிருஷ்ணகுமார், திருநெல்வேலியிலிருந்து. இதுதான் நட்டுவாக்கிளி, கிங் ஸ்கார்பியன் சொல்லுவாங்க. இது கொட்டினா உடனே மரணம்தான். அப்படி அதையும் மீறி யாராவது கொட்டு வாங்கிட்டீங்கன்னா கையில் கெட்டு போட்டுட்டு ஆஸ்பத்திரி போயிருங்க. அந்த காலத்துலலாம் இதோட கொடுக்க மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சு கருகாமணியில் போட்டுக்கிடுவாங்க, சீர்தட்டாதுன்னு சொல்லிட்டு. இதை நம்ம நண்பர் தான் செந்தில்ங்கிற ஒரு திருநெல்வேலியில் வளர்க்குறாரு. ஆபத்தான விளையாட்டு, யாரும் இதை போல் செய்யாதீங்க. நானே இவர் சொல்லி அதை காட்டுப்பகுதியில் விட சொல்லியிருக்கிறேன். கிங் ஸ்கார்பியன் நட்டுவாக்கிலின்னு சொல்லுவாங்க, அல்லது பெரிய சைஸில் உள்ள தேளுன்னு சொல்லுவாங்க. பாருங்க அதோட கொடுக்குகளை பார்த்தீங்களா. நன்றி. கிருஷ்ணகுமார், திருநெல்வேலியிலிருந்து. நட்டுவாக்கிளிய நம்ம இப்போ அதோட இயற்கை சூழல்லே அப்படியே விட்டுற போகிறோம், யாருக்கும் ஆபத்து இல்லாமல். பாருங்க எவ்வளோ அழகாக போயிட்டு இருக்குன்னு பாருங்க. நட்டுவாக்களி அதோடைய இயற்கை சூழல்லே அப்படியே விட்டுட்டோம். இப்படி ஒவ்வொரு பொருட்களையும் தயவு செய்து வீட்டில் கட்டுப்பாட்டு வளர்க்காம அதாவது இயற்கை சூழல்லே விட்டுருங்க. இயற்கைக்கு விரோதமாக செல்லாதீங்க. பார்த்தீங்களா கேரளாவில்?